ஹலோ கிளாசஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸிமஸ். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளான் வார் லீக் வார் டே 1 வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளான் வார் லீக் வார் டே 2 வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டாவது நாள் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம வந்து ஜெயிச்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிளான் வந்து லெவல் 11 வந்து ப்ரொமோட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கிளானோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 இருக்குது. அதேமாதிரி 5 ஸ்பெஷலான பெஸ்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து இந்த கிளான் வார் லீக்லேருந்து பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் கிளான்லேருந்து நடந்த 5 சூப்பர் அட்டாக்கு தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கோம் எல்லா பேசியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து 1 ஸ்டார் தான் வந்து லீடிங்கில் இருக்கும். அதேமாரி 28 அட்டாக் பண்ணிருக்கோம். அவங்க வந்து 24 அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் பண்ண 28 அட்டாக்குமே வந்து வின்னு. அதேமாதிரி ஒரு அட்டாக் கூட நாங்கள் தூக்கல. அதுக்கப்புறம் 3 ஸ்டார் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 3 ஸ்டார் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 10 2 ஸ்டார் வந்து அடிச்சிருக்கோம். 1 ஸ்டாரே வந்து 5 அடிச்சிருக்காங்க. இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டமான வாரம் தான் வந்துருக்கு. என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் அட்டாக் ஸ்டேட்டஸ்லாம் என்ன வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்கா சார். இவரா நம்பவே முடியலனால அப்படி என்ன அட்டாக் வந்து பண்ணியிருக்காருன்ற பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எலக்ட்ரோ ட்ராகன் வச்சு அட்டாக் பண்ணிருக்காரு. பத்தாவதுக்கு இவர் வந்து ஒரு டவுனால் 11 தான். ஒரு டவுனால் 11லேருந்து ஒரு டவுனால் 12 அடிச்சனால தான் இவருக்கு வந்து மோஸ்ட் ஹீரோயிக் அட்டாக் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் இல்லாமல் க்ளோன் ஸ்பெல் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு அட்டாக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 எலக்ட்ரோ ட்ராகன், அதுக்கப்புறம் 6 பலூன், 1 ஸ்டோன்ஸ் இல்லாமல் ஸ்பெல்லில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா 3 ரேஜ் ஸ்பெல்லு, அப்புறம் ஒரு க்ளோன் ஸ்பெல்லு வந்து எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு மேக்ஸ் லெவல் ரேஜ் வந்து சிசிலேருந்து வாங்கிட்டு போயிருக்காரு. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் வச்சு அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ வந்து டிஸ்ட்ராய் பண்ணலான்ற பிளானில் இருக்கார் அவர். அதேமாரி ஒரு ஏர் டிஃபென்ஸையும் வந்து அவர் தூக்கிட்டார் இந்த சைடு பலூன் ஆர்மியை வச்சு. வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் வந்து யூஸ் பண்ணுறாரு அந்த இன்னொரு ஏர் டிஃபென்ஸையும் வந்து தூக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் வந்து அவர் வந்து முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணி தூக்கியாச்சு. இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஏர் டிஃபென்ஸ் மட்டும்தான் அவர் வந்து இப்போ வந்து தொல்லை கொடுக்குறது. மற்றபடி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ இருக்குது. வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்பேரியன் கிங் வந்து சைடில் வந்து டிப்ளை பண்ணிருக்காரு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் ரீச் பண்ணோடனே ஒரு ரேஜ் ஒன்று தட்டி விட்டுறாரு. அப்புறம் கிராண்ட் வார்டன் எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறாரு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து ஈடியோட செயின் ரியாக்ஷன்லேயே வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் வந்து செயின் ரியாக்ஷன்லேருந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஈடிக்கு வந்து தொல்லை கொடுக்குறது வெறும் 1-1 தான். அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ச்சர் பெயின் 18th லெவலில் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அட்டாக் பண்ணுறாரு. பத்தாவதுக்கு லக்கும் வந்து இவர் கை கொடுத்துருக்கு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிறையா, அதாவது ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து டிஸ்ட்ராய், ரெண்டு ஏர் டிஃபென்ஸ்மே வந்து செயின் ரியாக்ஷன்லேருந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இன்னும் தொல்லை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்போவும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் மோடில் இருக்குது. சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ டிஸ்ட்ராய் ஆகிடு. அந்த இன்னொரு செயின் ரியாக்ஷனில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்த ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மோ காலி ஸ்வீப்பர் மட்டும்தான் பேர் வந்து அடிக்கிறதுக்கு இருக்குது. சைடில் ஒரே ஒரு ஆர்ச்சர் டவர் இருக்குது. இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். சரியான ஒரு நல்லாவே வந்து பிளான் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிருக்காரு. ஃபஸ்ட் வந்து 2 ஏர் டிஃபென்ஸ் வந்து தூக்குனதே இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் தான். என்னடா இது, இன்னொரு இட்டன்டெஸ்ட்ல ஒன்று இருக்குது போல ஃப்ரெண்ட்ஸ். அதை நோக்கி தான் இப்போ வந்து எல்லா ஐடியும் வந்து வந்துட்டு இருக்குங்க. ட்ராப் வந்து அவ்வளோ இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எந்த ட்ராப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டவே இல்லை. காரணம் வந்து ஸ்வீப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வச்சிருந்த அந்த பேஸை வந்து கரெக்டாக வந்து வைக்கணும். ஸ்வீப்பர் ட்ராப் செட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 3 ஸ்டார் வந்து அசால்ட்டாகவே ரொம்ப ஈஸியாகவே வந்து போட்டுட்டார். நெக்ஸ்ட் வாரம் இதேமாதிரி அட்டாக் பண்ணுங்கள் கிங்கா சார். ப்ரோ வால் பிரேக்கர் லெவல் 4 வந்து சரண்ராஜ் வந்து அனுப்பி விட்டுருக்காரு. தேங்க்ஸ் சரண்ராஜ். வந்து பார்த்திங்கன்னா சரண்ராஜ் இருக்கார் பார்த்திங்களா, நம்பர் 1 பேஸ் வந்து அடிச்சிருக்காரு. இவர் என்ன அட்டாக் சர்ஜெட்டி யூஸ் பண்ணுறாருன்றத பார்க்கலாம். 2 ஸ்டார் வந்து போட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரோ ட்ராகன், 8 பலூன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் ஸ்லாமர், அப்புறம் ஸ்பெல்லுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ரேஜ் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் லோல் ரேஜ் இவரோட சொந்த ஸ்பெல்லே வந்து மேக்ஸில் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 ஃப்ரீ ஸ்பெல்லு, அதேமாரி இவரோட ஓன் ஸ்பெல்லே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் இருக்குது. ஒரு பாய்சன் ஸ்பெல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீ ஸ்பெல் வந்து சிசிலேருந்து வாங்கிட்டு போகிறாரு. ஃபனலிங்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு ட்ரூப்ஸ் வந்து டிப்ளை பண்ணுறாரு எலக்ட்ரோ ட்ராகனையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபனலிங் வந்து உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் ஃபனலிங் நடந்திருக்கு. அதாவது ஒரு ஸ்டெப்பு ஒரு லேயரை கிளியர் பண்ணோன்னே எல்லா ஐடியும் வந்து வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது ஃபனலிங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிசி ட்ரூப்ஸ் வந்து வெளியே வந்திருக்கா. இந்த சிசி ட்ரூப்ஸ் வந்து இந்த சிசிலேருந்து வந்து எலக்ட்ரோ ட்ராகன் வந்து கொஞ்சம் எலக்ட்ரோ ட்ராகன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சைடு வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீஸ் டைமிங்லாம் வந்து பக்காவாக தான் போடுறாரு. 2 எலக்ட்ரோ ட்ராகன் இருக்குது டவுனால் கிட்டே. இருந்தாலும் அந்த 2 எலக்ட்ரோ ட்ராகன் வந்து டவுட்டு தான் வந்து தூக்குறத.
ஸ்டோன் ஸ்லாமர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கவருக்கு கொடுத்த ஸ்டோன் ஸ்லாமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து போயிடுச்சு, பேஸோட வெஸ்ட் சைடுக்கே வந்து போயிடுச்சு. 1 HP ஃப்ரெண்ட்ஸ், 1 HP வந்து டவுன் ஹால் வந்து சேவ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப அது பாருங்கள், 1 HP தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் நம்பவும் முடியல. இவர் கொஞ்சம் பேட் லக் வந்து நிறையாவே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அட்டாக் பண்ணும்போது. வந்து பார்த்தீங்கன்னா 3 ED இருக்குது, பெருசாக வந்து ஏர் டிஃபென்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. குயின் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து குயின் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காரு முன்னாடியே. ஓகே, இந்த குயின் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஹாலையும் தூக்கிறோம், அங்கேருந்து வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து தூக்கிறோம். இவர் எபிலிட்டி யூஸ் பண்ணிருக்காரு, ஆனால் ஸ்கெலிட்டன் ட்ராப்ஸ் வந்து அந்த பவரே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. அந்த எபிலிட்டியோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பவராக இருக்கும், அதோட ஏம் அதோட அது ஷூட் பண்ணுற ஏரோ வந்து ரொம்ப பவராக இருக்கும் எபிலிட்டியில் இருக்கும்போது. ஆனால் ஸ்கெலிட்டன் ட்ராப்ஸ் வந்து இவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு, இது ஒரு பேட் லக் தான். குயினே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாக் ஆகிடுச்சு குயினே. பரவாயில்ல, இன்னும் ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ மட்டும்தான் இருக்குது ஏரை டார்கெட் பண்ணுற மாதிரி. எக்ஸ்போ வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், புரோட்ரோ ட்ராகன் தான் இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி 2-star தான் வந்திருக்கும், என்னடா இது? ஏய் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிங் ஏர் மைன் கடைசி நேரத்தில் வந்து, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் லக் தான். எங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து 1 star வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ 97% நல்லா அட்டாக் பண்ணிங்க சரண்ராஜ், ஆனால் உங்களுக்கு லக்கு தான் இந்த வட்டி வந்து கை கொடுக்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட கொஞ்சம் பெட்டராகவே அட்டாக் பண்ணுங்கள், நல்லதாக அட்டாக் பண்ணிங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளான்லேருந்து நம்பர் 2 செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சக்தி ரோமன். அவர் வந்து ஆப்போனண்ட்டில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்கவர் வந்து அடிச்சிருக்காரு. ஆப்போனண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொக்ஸர் செஞ்சு கிளான்லேருந்து வந்து நம்ம வந்து இப்போ அட்டாக் பண்ண போகிறோம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 8 ED 8 balloon, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்லாமர், அப்புறம் 5 rage spell, அதுக்கப்புறம் 3 free spell, அதில் 2 free spell வந்து பார்த்திங்கன்னா கிளான் கேஸ்டிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2 ED வந்து நார்மலாக வந்து ஃபனலிங் கரைக்கி விட்டு, ஃபனலிங்லாம் வந்து சும்மா வந்து பண்ணுறாங்க ஃபனலிங்கிற பேருக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரான்வடன் ஏர் மோடில் இருக்குது, எல்லாமே வந்து கரெக்டாக வந்து டிப்ளை பண்ணிட்டாங்க. சென்டரில் கவர் கொடுத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ வந்து ஸ்டோன் ஸ்லாமரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இவர் வந்து டைமிங் வந்து மிஸ் பண்ணிட்டாரு இன்ஃபோர்னோ டவருக்கு வந்து ஃப்ரீ ஸ்பெல் வந்து போடுறதுல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஸ்டோன் ஸ்லாமர் பிரேக் ஆகிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த டெத் டேமேஜ்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் அட்டாக் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃப்ரீ ஸ்பெல் டைமிங்ஸ்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ED எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ அந்த குவிஞ்சிருச்சு. காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் தான், ஸ்வீப்பர் பத்தாததுக்கு இந்த கிங்கு குயினோட டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது பாருங்கள். இதெல்லாம் வந்து பேஸ் கட்டும் போதே பார்த்து கட்டணும் இந்த மாதிரிலாம். ஆனாலும் வந்து நம்ம சக்தி ரோமன் ப்ரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்கு குயின் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காரு கடைசியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு வந்து டவுன் ஹாலை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, கிங்கு வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஹாலை தூக்கிறோம். குயின் வந்து எப்பயுமே அதோட ஃபேவரட்டான கல்லை தான் வந்து உடச்சிட்ருக்கு. குயின் அதோட வேலையை கரெக்டாக தான் வந்துது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்போ பார்த்தாலும் கல்லை தானே ஃப்ரெண்ட்ஸ் உடச்சிட்ருக்கோம் குயின். இவனுக்கு என்றைக்கு தான் அந்த ஏஐ சரி பண்ணுவானுங்கன்னு தெரியல. பெஸ்ட் அட்டாக் ஃப்ரம் சக்தி ரோமன் ப்ரோ, நல்லாவே அட்டாக் பண்ணிங்க ப்ரோ. நெக்ஸ்ட் அவர் கொஞ்சம் 3-star வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனமஸ் பில்லா, இவர் வந்து 3rd base தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு, ஆனால் வெறும் 1 star தான் போட்டிருக்காரு. என்னாச்சு பில்லா ப்ரோ, கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணுங்கள். ஓகே, இவரோட ரீப்ளை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பில்லா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 7 electro dragon, அதுக்கப்புறம் வந்து 4 balloons, 5 minions, அப்புறம் 5 valkyrie வந்து யூஸ் பண்ணுறாரு. ஒரு சீஜ் மிஷின் எதுவுமே வந்து வாங்கிட்டு போகல. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, சீஜ் மிஷின் இருந்தாலே எப்பயுமே நீங்கள் வார் அட்டாக் பண்ணும்போது சீஜ் மிஷின், நீங்கள் வந்து ஒரு டவுனால் 10லேருந்து இருக்கீங்கன்னா சீஜ் மிஷின் வந்து எப்பயுமே வாங்கிட்டு போங்க. அது வந்து டவுனாலை வந்து தூக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஏன்னா நீங்கள் வந்து சீஜ் மிஷின்னாலே அது வந்து அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டவுனால் தான் நோக்கி போகும் எப்பயுமே வந்து, மற்ற எதுவுமே நோக்கி போகாது சீஜ் மிஷின் எல்லாமே. சீஜ் பேரக்ஸை தவிர பேட்டில் பிளிம்பாக இருக்கட்டும் எதுனா ஒன்று நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம்ல பில்லா ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க?
இப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார் வந்து அடிச்சிருக்காது, இன்னும் ஒரு 2 ஸ்டார் வந்து வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்னோ டவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்குது. இவர் வந்து அந்த ஹீரோஸ் வச்சே வந்து எடுத்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடி வந்து நமக்கு லாஸு. இவருக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபனலிங் வந்து பர்ஃபெக்டாக நடந்துருச்சு அந்த 2 இடினால சைடில். ஆனாலும் வந்து அந்த சிசிட்டு வந்து அந்த எலக்ட்ரோ டிராகன் வந்து ரொம்பவே கடுப்பேற்றிருச்சு. இவர் வந்து ஹீரோஸை வந்து டவுனாலுக்காக சேர்த்து வைக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது டவுனால் நோக்கிலாம் போகாது, வெளியே தான் போகும். ஏன்னா வெளியவே அவ்வளோ டிஃபென்ஸ்லாம் இருக்குது, பில்டிங்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்குது வெளியவே. சிசி எலக்ட்ரோ டிராகன் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இவர் வந்து கிங்கு கோயினை வந்து டவுனாலுக்கு தான் டிப்ளாய் பண்ணுறாரு, ஆனால் அது வெளியே போயிடுச்சு. சிசியிலேருந்து இவர் என்ன வாங்கிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கா மேக்ஸ் ரிசார்ட். இவர் வந்து இது வந்து ஒரு சீச் பேரக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் இது வந்து முன்னாடியே வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ப்ரோ, ஒரு ஃபனலிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். சீச் பேரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பராக ஃபனல் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. அது நான் சீச் பேரக்ஸ் பற்றி தனியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருக்குமே சீச் பேரக்ஸ் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபனலிங், நல்லா ஒரு சென்டர் வரைக்கும் நல்லா ஒரு ஃபனல் பண்ணி விட்ருவோம் அந்த சீட் பேரக்ஸு. அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை ப்ரோ. ஃபனலிங்லாம் ஃபனலிங்கில் நிறையா பிரச்சனை பண்ணுறீங்க. ஒரு கடைசி வரைக்கும் அட்டாக் பண்ணுறாரு. எப்பயுமே வார அட்டாக்கில் இது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் வந்து நீங்கள் கொடுத்துருவே கூடாது. ஒரு ஒரு பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா வார அட்டாக்ல வந்து முக்கியம். வார அட்டாக்னு வரும்போது இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன்லாம் நமக்கு வந்து சில வாட்டி ட்ரா ஆனால் கூட டிஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பர்சன்டேஜும் வந்து முக்கியம். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற 5 ஆர்ச்சரை கூட இவர் வந்து விட்டு வைக்கல. கடைசி வரைக்கும் போராட்டம்னு விடுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தை போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டுருக்குதுங்க. நான் x4 வைக்கிறேன் ஸ்பீடு உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சரும் காலி. நைஸ் அட்டாக் பில்லா ப்ரோ, 67%. நைஸ் ஸ்ட்ராட்டஜி. லெவல் 4 பவுலர் வந்து நமக்கு ஜவாக்கோ வந்து அனுப்பியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த லெவல் 4 பவுலர் ஜவாக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட அட்டாக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான், குயின் வாக் வித் பவு விச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி டிராகன் வந்து ஃபனலிங்காக, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் வாக் தான், குயின் ப்ளஸ் ஹீலர் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்னோ டவரையும் அந்த சிசிலேருந்து வர ட்ரூப்ஸையும் வந்து நான் வந்து வெளியெடுக்கணும். இப்போ இன்ஃபர்னோ டவருக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பெல் போடுறேன், ஏன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வால் பிரேக்கரை நான் சேவ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரீ ஸ்பெல் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி வால் பிரேக்கர் வந்து வாலை வந்து உடைக்காது, செத்து போயிடும் வால் பிரேக்கரு. அதுக்காக தான் அந்த ஃப்ரீ ஸ்பெல் வந்து போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் பண்ண மாதிரியே இந்த இன்ஃபர்னோ டவர் வந்து அடித்து டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிசி ட்ரூப்ஸ் தான். அதுக்கு வந்து சிசியோட ரேஞ்சுக்குள்ளே வந்து குயின் வந்து உயிரோடு போகணும், உயிரோடு போயிடும். வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் டவர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிசி ட்ரூப்ஸ் இன்னும் ரேஞ்சுக்குள்ளே போல சிசி ட்ரூப்ஸோட ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிசி ட்ரூப்ஸுக்காக ஒரு பாய்சன் ஒன்று போட்டேன், அதேமாரி ஹீலருக்காக வந்து ஒரு ரேஜும் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஹீலருக்கு மட்டும் போடக்கூடாது, குயினுக்கும் சேர்த்து வந்து போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜில் இருக்கேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 பெக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெக்கா பேலன்ஸ் இருக்க விச்சு, அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எல்லாமே இறக்கிட்டு வால் பிரேக்கரை நான் எப்படி டிப்ளாய் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வால் பிரேக்கரோட ரூட் வந்து பாருங்கள், இன்ஃபர்னோ டவரை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராய் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் அட்ரிதி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுனாலுக்கு போகணும். அதுதான் வந்து என்னோடய பிளானு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதேமாதிரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது கரெக்டாக எல்லாமே. பவுலர் வந்து அந்த வால் பிரேக்கரை வந்து சப்போர்ட் பண்ணும். அதேமாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் அட்டரியும் வந்து ஜஸ்ட் இந்த இன்ஃபர்னோ டவர் வந்து தூக்கியாச்சு. நெக்ஸ்ட் ஈகிள் அட்டரியும் தூக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் நோக்கி அந்த வால் பிரேக்கர் வந்து போயிட்டுருக்கு. இங்கே நமக்கு குயினுக்கு வந்து கொஞ்சம் ரேஸ் ஸ்பெல் வந்து போடுவோம். இந்த குயினில் இருக்குது குயின் வந்து நமக்கு வந்து உயிரோடு வேணும் இன்னமும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஸ்பெல் எதுக்கு நான் போடுறேன்னா அந்த நெக்ஸ்ட் அந்த பவுலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்னோ டவர் தூக்கணுன்றதுக்காக போட்டேன். ஆனால் குயினே வந்து அந்த இன்ஃபர்னோ டவர் வந்து தூக்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா நான் மெயின் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சிட்டேன். ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம் வந்து மெயின் டிஃபென்ஸு. சட்டம் வந்ததுக்கப்புறம் வந்து 3 ஸ்டார் வந்து விழுந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போலர் உயிரோடு இருக்குது பாருங்கள். என்னோடய குயினோட ஹெல்த்தை பாருங்கள். இது வந்து ஒரு 3 ஸ்டார் பேஸ் தான், ட்ரிப்ளெட் தான் இது.
ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கை கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் பத்தாம போயிருச்சே. டைமிங் வந்து ரொம்ப, நான் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அந்த சிசி ட்ரிப்ஸ் வந்து டிஸ்ட்ராக் பண்ணுறதுக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண தப்பு. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணும்போது குயின் கொஞ்சம் சிசி ட்ரூப்ஸை வெளியெடுக்கலனா கூட அதோட ரேஞ்சுக்குள்ளே போனோடனே நீங்கள் வந்து நீங்கள் நார்மல் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடணும், இல்லாட்டி இந்தமாதிரி பிரச்சனை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. டைமிங் பத்தலை, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. எனக்கு வந்து அது தோணவே இல்லை, அந்த டைமில் ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2-star வந்து வெளியே வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் வந்து நல்லாவே நம்ம கிளான்லேருந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆப்போனண்ட் வந்து 16, அவர் வந்து 16 பேஸில் தான் இருக்கார். அவரோட ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 பேஸில் தான் அடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறாரு. இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் போடுறேன்னா, நம்ம சேனலில் வந்து நிறையா கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துச்சு, லைட்னிங் ஸ்பெல் வச்சு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி டவுன் ஆன்லைன்லேருந்து ஒரு பிளேயர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி நிறைய வந்து கமெண்ட் வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா 12 லைட்னிங் ஸ்பெல் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. 11 லைட்னிங் ஸ்பெல் வந்து இவரோட ஓன் ஸ்பெல். அதுக்கப்புறம் இன்னொரு லைட்னிங் ஸ்பெல் வந்து சிசிலேருந்து வாங்கிட்டு போகிறாரு. அது சிசிலேருந்து வாங்கிட்டு போன ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு குயினை யூஸ் பண்ணி இவர் வந்து ஃபனல் பண்ணுறாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பத்தாததுக்கு குயின் கூட இன்னொரு ட்ராகனும். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஃபனலிங்கில் வந்து இதுவாக இருக்கும். இப்போ வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஒரு பக்கம் வந்து சைடில் இருக்க எல்லா ட்ராகன் வந்து இப்போ ஒரு டிப்ளாய் பண்ண வால் ட்ரக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பண்ணுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது போத் ஏரையும் அடிக்கும் கிரவுண்டையும் அடிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்க டிஃபென்ஸை வந்து இந்த ட்ராகன் வந்து டேங்க் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால் பிரேக்கரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு, ஓரளவுக்கு உள்ளே போயிடுச்சு. உள்ளேருந்து எலக்ட்ரோ ட்ராகன் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் கிட்ட எவ்வளோ ட்ராகன் வந்து குவியுதுன்றது பாருங்கள். ஸ்பெல்லாம் ஒன்றுமே தவிர இன்னமும் இவர் வந்து மூணு லைட்டிங் ஸ்பெல் வந்து வச்சுருக்காரு. அது வந்து கடைசியாக இருக்க அந்த ஒரு என்னடா இது வாய் இப்படி குளருது, அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ்க்கு வந்து போட்டு விட்ருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டு விட்டார் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 ஏர் டிஃபென்ஸுமே வந்து இவர் தூக்கிட்டார். அந்த 12 லைட்னிங் ஸ்பெல் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்னிங் ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ் வந்து ஒரு ட்ரிப்ளெட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெயின் டிஃபென்ஸ் வந்து எல்லாமே காலி. மெயின் டிஃபென்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மெயின் டிஃபென்ஸ்னால் இந்த இன்ஃபர்னோ டவர், எக்ஸ்போ, இதெல்லாம் வந்து ஹை டிபிஎஸ் இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி இருக்க டவர்லாம் வந்து காலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும்டே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் டவர், அதுக்கப்புறம் 2 ஆர்ச்சர் டவர் இருக்குது, அப்புறம் விசார்ட் டவர் இருக்குது. விசார்ட் டவர்லாம் பெருசாக ஒன்றும் டேமேஜ் பண்ணாது. ஓ, மைன்லாம் வந்து மைன் இருக்கும், ட்ராப்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இவர் வந்து எல்லாமே ட்ராகன் எடுத்துகிட்டு போனதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் வந்து பலூன் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பலூன்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ராகனை டிப்ளாய் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பலூனை இறக்கி விட்டுக்கலாம். பலூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து டேங்க் பண்ணிக்கும். இது வந்து நல்ல ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. 12 லைட்னிங் ஸ்பெல்லு, ட்ராகன் அட்டாக், டவுன் ஹால் 10 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார் வந்து நமக்கு வந்து எண்ட் ஆக போகுது இன்னொரு 10 செகண்ட்ஸில். 8 7 6 5 4 3 2 1 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார் வந்து எண்ட் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அட்டாக் பண்ணல, அதனாலே வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1-star வந்து லீடிங்கில் வந்திருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 238 லேண்ட் பர்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு டோட்டலாக. வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் ஹால் 9 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து டவுன் ஹால் 9லாம் இருக்கும்போது, அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பலூன் அட்டாக் தான் வந்து வெயிட் காட்டிகிட்டு இருந்தது. ஆனால் எப்போ வந்து எலக்ட்ரோ ட்ராகன் வந்துச்சோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் அட்டாக் தான் வந்து எல்லாருமே வந்து டவுன் ஹால் 9ல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்னிங் ஸ்பெல், 4 level 6 லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து தூக்கிடுறாங்க. அதேமாரி இந்த சைடு வந்து ஒரு 4 level 6 ஏர் டிஃபென்ஸை யூஸ் பண்ணி இந்த சைடில் இருக்க ஒரு 2 ஏர் டிஃபென்ஸையும் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு வெறும் 2-2 எலக்ட்ரோட்ரா ரெண்டே ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ராகனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஏர் டிஃபென்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வந்து இறக்கி விட்றாங்க. அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். இப்போ பலூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் வந்து டேங்க் பண்ணிக்கும். ஓகேவா, அதுக்காக வந்து இவர் பலூன் எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் அட்டாக் பண்ணுறாரு, ஆனால் ஃப்ரீஸில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார். இவர் வந்து ரெண்டு ஏர் டிஃபென்ஸையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டுத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் விட்டார். அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பெல் போடும்போது பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிசிலேருந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகன் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பலூன் அட்டாக் தான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ராகன் அட்டாக்லேயே வந்து ஈஸியாக வந்து 3-3 வந்து போடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ் வந்து ஒரு ட்ரிப்ளெட்டு.
உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் இந்த பேஸில் வந்து பத்தாததுக்கு குயினோட லெவல் வேறு வந்து எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சு. 24 இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸில் வந்து குயினோட லெவலு. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மலாம் ஃபஸ்ட்டு வந்து பலூன் அட்டாக் தான் வந்து பண்ணிகிட்ருப்போம் டவுன் ஹால் லைனில் இருக்கும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் அட்டாக்கு, அப்புறம் சிசிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு போகிறாங்க. இருந்தாலும் லாவா லூன்லாம் நம்ம இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்கோம் டவுன் ஹால் லெவன்லேயும், மறக்கலை அதெல்லாம். அருமையான ஒரு அட்டாக் செஞ்சு லைட்னிங் ஸ்பெல் வந்து டோட்டலாக ஒரு கேமே மாற்றிருச்சு. டவுன் ஹால் 8 வரைக்கும் தான் நம்மளால் ட்ராகன் அட்டாக்லாம் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் ட்ராகன் அட்டாக்லாம் பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்த ஒன் ஹவுசிங் ஸ்பேஸ் லைட்னிங் ஸ்பெல் வந்தோடனே நிறைய பேர் வந்து ட்ராகன் அட்டாக் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வார் எப்படியோ இத்தனை நேரம் ஜெயிச்சாச்சு, தோற்றுருவோம் தான் நினச்சோம் செஞ்சுக்கலான்னு கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார் 3 தான், அதை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இவனுங்க என்ன பண்ண காத்திருக்கானுங்க தெரியல. இந்த கிளான் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் ப்ரூ. ஸ்பெல் வந்து நிறைய ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் டைம் ஃபார் ப்ரூன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. நம்ம கிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ரெண்டாவது பொசிஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சு கிளான், தேர்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பேட் பாய் 32 இவங்கெலாம் வந்து இருக்காங்க. ஃபோர்த்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போனண்ட் இருக்காங்க இப்போதைக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைம் ஃபார் ப்ரூக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கிளான் கூட வந்து வார் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து நம்மளோட கிளானோட லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11 வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு கூப்பிட்டு தூங்கிடுங்க, கீப் கிளாஷிங்.